தமிழகத்துல பாஜக தலைமை சரியில்லை சொல்லிட்டு பல நிர்வாகிகள் வந்து அதிமுக வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கட்சியில இருந்தும் மாற்று கட்சிகள் இருந்தும் எங்களோட கட்சிகளுக்கு வர்றதும் அதே மாதிரி வேற நீங்க வந்து பிரதான கூட்டணி கட்சிகள் மட்டும் இல்ல பிரதான கட்சிகள் இருந்தும் எங்க கட்சிக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. நீங்க சொன்ன சமீபத்துல ஐடி பிரிவு தலைவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு வெளியில போயிருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொலிட்டிக்கல் காரணங்கள் இருக்கலாம், அவங்களுக்கு அரசியல் ரீதியா என்ன ஆகணும் அப்படின்னு இருந்திருக்கலாம், ஒரு அவங்களுக்குள்ள ஒரு விருப்பம் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நபர்களும் கட்சியிலிருந்து வெளியில போகும்போது கட்சி தலைமையை பத்தி அவங்க வந்து அவங்களோட அந்த சரியான கருத்துக்களா தவறான கருத்துக்களா ஏதோ அவங்க நினைச்சிட்டு இருக்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இதனால எந்த பாதிப்பும் வரப்போறதில்லை. எங்களுடைய கட்சி அதிகமான புதிய நபர்களால் இப்போது ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த விலகலோ ஒரு சில நபர்கள் வந்து இன்னொரு கட்சியில சேரதால எங்களோட கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஒரு எக்ஸாம் வந்து நடக்குது அப்படின்னு சொன்னா அதுல கலந்துக்கிற விருப்பம் இருக்கிறவங்க அதுக்கு தயாராகி அவங்க வந்து அதுல கலந்துக்கணும், அதுதான் யாருமே எதிர்பார்க்கறது. இதுல தமிழ்நாட்டு மாணவர்கள் குறைஞ்சு போனதுக்கு பிரதமர் கிட்ட புகார் சொல்லி என்ன பண்றது? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாநில அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறதுக்கு மாணவர்களை தயார்படுத்தணும், அவங்களுக்கு உதவி பண்ணணும். இதையெல்லாம் விட்டுட்டு எங்க தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு போய் முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு கேக்குறது வந்து இது எந்த விதத்துல வந்து சரியா இருக்கும்? மாணவர்களை தயார்படுத்தி போட்டித் தேர்வுகளுக்கு வந்து அவர்களுக்கு வந்து சரியான உதவிகள் செய்து அதன் வாயிலாக அந்த தேர்வுகளை எதிர்கொள்வதற்கு மாணவர்களுக்கு தயார் செய்யறதை விட்டுவிட்டு இது வந்து தன்னோட தோல்வியை மறைக்கிறதுக்கு அடுத்தவங்க கிட்ட கேட்கற மாதிரி இருக்கு. ஆல் இண்டியா எக்ஸாம், ஐஏஎஸ் எக்ஸாம்னா யாரு வேணாலும் கலந்துக்கலாம். அதே மாதிரி பேங்கிங் எக்ஸாம் யாரு வேணாலும் கலந்துக்கலாம். நீங்க அடிப்படை கல்வி தகுதி இருந்து பயிற்சி இருந்து தேர்வு எழுதினீங்கன்னா யாரு வேணா கலந்துக்கலாம். ஆனா தமிழ்நாட்டு மாணவர்கள் குறைவாக தேர்ச்சி பெறுகிறார்கள் என்றால் நாம தான் அதை பத்தி கவலைப்படணும், நாம தான் அக்கறை எடுக்கணும். எந்த இடத்துல மாணவர்களுக்கு உதவி தேவை, அவங்களுக்கு எந்த விதமான ஒரு மானியம் ஏதாவது தேவைப்படுதா, இல்ல ஃப்ரீ கோச்சிங் சென்டர் நடத்தணுமா, இதையெல்லாம் விட்டுட்டு தனியா தமிழ்நாட்டுக்குன்னா இப்ப இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டும் கேட்பாங்க. ஒரு தேசிய அளவில் இருக்கும்போது பொதுவான போட்டித் தேர்வுகளுக்கு நம்ம மாநிலத்திலிருந்து அதிகமா நம்ம ஐஏஎஸ் அனுப்பணும், ஐபிஎஸ் உருவாகணும் அப்படின்னா நாம அதுக்கு முயற்சி எடுத்து நம்ம மாணவர்களுக்கு உதவி பண்ணும். யாருங்க தேசிய அரசியலுக்கு போறோம்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் கூப்பிட்டு பார்ட்டி கொடுக்கறீங்க, அவங்கள கூப்பிட்டு மீட்டிங் நடத்துறீங்க, அப்புறம் அவங்க வந்து ஏடிஎம் பிடிஎம் எதுக்கு சொல்றீங்க? தேசிய அரசியலுக்கு போகும்போது இந்த மாதிரி நிறைய டீம் எல்லாம் நீங்க டீல் பண்ண வேண்டி இருக்கும். அதனால சொன்னா மட்டும் பத்தாது, தேசிய அரசியலோட தலைவர்களோட எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், முதல்ல அதுக்கு அடிப்படையா தேசியத்தை நீங்க நம்புறீங்களா, தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக பேசுறவங்கள நீங்க எப்படி நடவடிக்கை எடுக்கிறீங்க, இதையெல்லாம் முதல்ல செஞ்சு காட்டுங்க, அதுக்கப்புறம் நீங்க தேசிய அரசியலுக்கு வாங்க. நன்றிங்க, நன்றி. திராவிட முன்னேற்ற கழகத்தோட அமைச்சர்கள் கல்லெடுத்து அடிக்கிறாங்க, பெண்களை இழிவா பேசுறாங்க, ஓட்டு போட்ட மக்களை இவ்வளவு கேவலப்படுத்துறாங்க. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க எல்லாம் எஜமானர்கள் மாதிரியும் ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் அடிமைகள் மாதிரியும் நடத்துறாங்க. ஆனா இவங்க பேசுறதெல்லாம் என்ன, சுயமரியாதை சுயமரியாதை மரியாதைன்னு பேசிட்டு கால் உழுகிற கலாச்சாரத்தை கொண்டு வந்ததே இவங்க தான். அதனால ஓட்டு போடுற மக்களோட சுயமரியாதையை நினைச்சு பார்த்து அவங்க பேசணும். இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, எப்படி அமைச்சர்கள் மக்களை நடத்துறாங்கிறத பார்த்துட்டு தான் இருக்காங்க, சரியான பதில சொல்லுவாங்க.